நாம் வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கக்கூடிய சைக்கிள்ஸை பற்றி தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு எந்த ஒரு சைக்கிள் வந்து நீங்கள் வாங்குறதா வாங்குவீங்க அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் வந்து இந்த சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துடைய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தாங்க நான் வந்து எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து டான்டான நோட்டிஃபிகேஷன் வரும். மேஸ்ட்ரீட்டா MX3 இந்த ஒரு சைக்கிள் வந்து டெவலப் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா மெக்சிகன் கம்பெனியான மேஸ்ட்ரீட்டா அப்படின்றக்கூடிய ஒரு கம்பெனி தாங்க இதை டெவலப் பண்ணுறாங்க. இது வந்து மூணு வீல் இருக்கக்கூடிய ஒரு சைக்கிள் அப்படின்றாங்க. இது வந்து பார்க்குறதுக்கு குழந்தைங்க தான் ஓட்ட முடியும் அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்க வேணாம், இது வந்து அடல்ட்ஸும் இது வந்து ஓட்டலாம் அப்படின்றாங்க. இது வந்து மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மாடல்ஸில் வந்து இது வந்து விற்கிறாங்களாங்க. அந்த மாடல்ஸை பொறுத்து இதோட ரேட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றாங்க. சரி, மூணு சைக்கிள் இருக்கே அது வந்து பெடல் பண்ணிகிட்டே போக ரொம்ப கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினச்சா இதில் வந்து எலக்ட்ரிக் மோட்டரில் இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி இந்த இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் மோட்டார் வந்து ரொம்ப நேரம் வந்து தாங்கக்கூடிய அளவுக்கு சக்தி படைத்தது அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஃப்ரேம் வந்து நம்ம எந்த சைடு வேணால் அட்ஜஸ்ட் பண்ணுறக்கிற மாதிரி இருக்குமாங்க. அதாவது நம்ம வளைக்கும் போது நல்ல வந்து வளையும் அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. ட்ரிஃபீட்டா RTR இந்த ஒரு பைக் வந்து பார்த்தீங்கன்னா 7 வருஷம் வந்து கடின உழைப்புனால தாங்க இந்த ஒரு சைக்கிள் வந்து கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி என்னடா 7 வருஷம் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த சைக்கிளை வந்து ரொம்ப கரடுமுரடான பாதைகள் அந்த மாதிரி நிறைய ட்ரையலு நிறைய எரர்ஸு இதெல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ணி வரதுக்கே இது வந்து 7 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து டெவலப் பண்ண கம்பெனி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டச் கம்பெனியான ட்ரஃபிகா அப்படின்றக்கூடிய ஒரு கம்பெனி தாங்க இது வந்து டெவலப் பண்ணுறாங்க. இதுவும் ஒரு எலக்ட்ரிக்கல் சைக்கிள் தாங்க இது வந்து சொல்கிறாங்க. இதோட பேட்டரி கெப்பாசிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா 200 கிலோமீட்டர் போகிற அளவுக்கு இதோட பேட்டரியுடைய கெப்பாசிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கக்கூடிய சஸ்பென்ஷன் இன்ஜின்ஸ் வந்து இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்களாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் முருடான பாதைகள்லாம் போகும்போது எந்த ஒரு டேமேஜஸுமே ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக இதை வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களாங்க. இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக என்ன ஒரு ஃபீச்சர் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம ஃபோனுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆப் மாதிரி வருங்களாங்க. இந்த ஆப்பில் வந்து என்ன தெரியும்னா இந்த சைக்கிளுடைய பேட்டரி லெவல் வந்து எவ்வளோ இருக்குது, நம்ம வந்து எவ்வளோ கிலோமீட்டர் நம்ம வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம ஆப்பில் வந்து இது வந்து நோட்டிஃபிகேஷனாகவே சென்ட் பண்ணியிருப்பாங்க. Loppy fit. நம்ம வந்து சைக்கிள் ஓட்டுறதே பார்த்திங்கன்னா நம்ம வந்து சைக்கிள் பண்ணிவிட்டு நம்ம பாடியை வந்து ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கும் நம்ம வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து தொடர்ந்து செஞ்சுனே இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம அதை வந்து செய்வோங்க. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து சைக்கிளே ஓட்டியிருந்தாலையும் நம்ம வந்து அவ்வளோவா டயர்டாக மாட்டோம். இந்த மாதிரி டயர்டாகாமல் இருந்தால் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து யோசனை வருமோ என்னவோ தெரியல. என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து கண்டுபிடிச்சவர் பார்த்தீங்கன்னா பைசைக்கிளையும் ட்ரெட்மில்லையும் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்களாங்க. அதாவது நம்ம ட்ரெட்மில்ல வந்து நம்ம 5 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவரில் வந்து நம்ம வந்து ஓடினா 25 கிலோமீட்டர் ஹவர்ஸில் வந்து வண்டி வந்து ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, எவ்வளோ நேரம் தான் ஓடியே இருக்கிறது நம்ம கால் வலிக்காதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம வந்து கால் வலிக்கும் போது என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து மின் நின்றுக்கலாமாங்க. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு எலக்ட்ரிக் மோட்டர் மாதிரி இது வந்து ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பார்க்குறதுக்கு அப்படியே எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டர் மாதிரி இது வந்து ஆக்ட் ஆகும் அப்படின்றாங்க. அர்பன் ஹேரோ ஃபேமிலி இந்த ஒரு சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாகவே மதர்ஸுக்கு வந்து இது வந்து பர்ஃபெக்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லுறாங்க சொல்லி ஆகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பேபிஸை வந்து நம்ம வந்து சைக்கிளில் வச்சு நம்ம வந்து சைக்கிள் பண்ணிட்டு போகிறதுக்காக இது வந்து யூஸ் ஆகும் அப்படின்றாங்க. இதை வந்து கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா டச் கம்பெனி தாங்க இது வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இது வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து உட்கார அளவுக்கு இது வந்து இடம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது இல்லாமல் மழை வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்க வந்து நனையாத மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கலாமாங்க. ஏன்னா இது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷீட் மாதிரி இருக்குமாங்க, அந்த ஷீட் எழுதி விட்டால் யாருமே நனைய மாட்டோம் அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்கிறாங்க. இது வரைக்கும் இந்த ஒரு டிவைஸில் வந்து இது வரைக்கும் இந்த ஒரு சைக்கிளில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமே வந்தது இல்லைங்க. ஆனால் நம்ம வந்து எந்த அளவுக்கு கெப்பாசிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு இந்த வண்டியோட ரேட் வந்து மாறும் அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்கிறாங்க. நாம் வந்து சைக்கிள் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது அது வந்து தேவையில்லாமல் இடம் பிடிச்சிருக்குமே, நாம் வந்து அதுக்கு பதிலாக ஒரு வண்டியே கொஞ்ச நாள் கழித்து வாங்கிடலாம் அப்படின்னு நம்ம வந்து நினைப்போம். இந்த மாதிரி இருக்கிறதுக்காக அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு சைக்கிள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி இது வந்து பேக்காகவே மாற்றிக்கலாம் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. இது வந்து வேறு எதுக்கெல்லாம் இது வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கேயாச்சும் ட்ரெக்கிங் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து போயிட்டே இருப்போம். அப்போ வந்து மலை மேலே ஏறி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து இதை மடித்து அசால்ட்டாக பேக் மாதிரி இதை வந்து மாட்டிக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாட்டர் பாட்டில் நம்மளுக்கு தேவையான சில பல பொருட்களையும் இதுக்குள்ளே வச்சு நம்ம வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படின்றாங்க. சரி, மலை மேலே போயிட்டு முன்னாடி கீழே இறங்கி வரணும் இல்லைங்களா, அதுக்காகவும் இந்த வந்து சைக்கிளை நம்ம வந்து திறந்து வச்சுக்கிட்டு நம்ம வந்து சைக்கிளாகவே இது வந்து சல்லுன்னு பள்ளத்தில் வந்து இறங்கி வந்துடலாம் அப்படின்னு வந்து இவங்க வந்து சொல்கிறாங்க. ரொம்ப எலக்ட்ரிக் ஜூகர்நட்
இந்த சைக்கிளை வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது இது வந்து நம்மளுக்கு வந்து லைட்டாக வித்தியாசமாக தாங்க தோணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிள் வந்து முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டயர் இருக்குங்களாங்க. இந்த ரெண்டு டயர் வந்து எதுக்காக வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்கிளுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்டேபிலிட்டி கொடுக்கறதுக்காக தான் இந்த மாதிரி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சைக்கிளை வச்சுக்கிட்டு நாம் வந்து மணல்லையோ இல்லை பனி அது மட்டும் இல்லாமல் பள்ளம் மேடு இந்த மாதிரிலாம் நம்ம போகும்போது இந்த ஒரு சைக்கிள் வந்து செம ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்றதையும் வந்து சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா செம கம்ஃபர்டபுளாகவும் செமையான லைட் வெயிட்டாக இருக்கும் அப்படின்றாங்க. அதோட இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹைட்ராலிக் பிரேக்கிங் சிஸ்டம் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த சைக்கிளோட வெயிட்டே பார்த்தீங்கன்னா வெறும் 25 kg தான் அப்படின்னு வந்து வந்து சொல்கிறாங்க. இது டெவலப் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் கம்பெனியான ரொங்கு அப்படின்ற ஒரு கம்பெனி தாங்க இதை வந்து டெவலப் பண்ணுறாங்க. பியூக்யூட் EFO-1 இதுவும் நம்ம முன்ன பார்த்த மாதிரி இதுவும் ஒரு ஃபோல்டு சைக்கிள் தாங்க. இது வந்து டெவலப் பண்ணுற எந்த ஒரு கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு கம்பெனியான பியூகுட் அப்படின்றது தாங்க வந்து டெவலப் பண்ணுறாங்க. ஆனால் இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா அதோட இது வந்து கொஞ்சம் லைட்டாக காம்பேக்டாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து நம்ம மடித்து காரில் வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம எங்கேயாச்சும் ஆஃபீஸோ அந்த மாதிரி பக்கத்துலேயே நம்ம வீடு இருந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த மாதிரி டைமில் வந்து இதை வந்து சைக்கிள் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம கேபின்லேயே வச்சுக்கலாம் அப்படின்றதையும் வந்து சொல்கிறாங்க. இது வந்து மடிக்க வந்து பார்த்திங்கன்னா வெறும் டக்குன்னு நம்ம வந்து ஒரு 5 seconds இது வந்து மடிச்சிடலாம் அப்படின்றதையும் வந்து சொல்கிறாங்க. இதோட மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20 km/h தாங்க. அது என்னடா மேக்ஸிமம் ஸ்பீடு அப்படின்னு கேட்குறீங்களா, இதில் வந்து எலக்ட்ரிக்கல் மோட்டர் வந்து இது வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களாங்க. அதனால தான் இது வந்து வெறும் 20 km/h தான் இது வந்து போகும் அப்படின்றதையும் வந்து சொல்கிறாங்க.